ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருக்கிற டிஸ்னிலேண்டு. பின்னால் எனக்கு பின்னால் பாருங்கள், டிஸ்னிலேண்ட் உங்களுக்கு தெரியுதா? இந்த டிஸ்னிலேண்ட் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடம். சின்ன பிள்ளைகள் மட்டுமில்ல, பெரியாக்கள் இங்கே வந்தால் கூட அவங்களும் சின்ன பிள்ளைகள் ஆயிடுவாங்க. ஓல்ட் டிஸ்னியோட கேரக்டர்ஸ் த டொனால்ட் டக், மிக்கி மவுஸ் இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. நாங்கள் போய் உள்ளே பார்க்க போகிறோம். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போவேணும். வாங்க என்னோட கூட உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஸ்னிலேண்டு இப்போ உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே போக போகிறோம் இந்த டிஸ்னிலேண்டுக்கு உள்ளே. இந்த டிஸ்னிலேண்ட் வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் மன்னவாலி என்ற ஒரு இடத்துல இருக்குது. அதனுடைய பேரை வந்து நான் என்னுடைய வீடியோ கீழே வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து காதினோடு இல்லாட்டி காதி லியோன் இப்படியான ஸ்டேஷன்ஸுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் இந்த டிஸ்னிலேண்டுக்கு வரலாம். இதுக்குள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு அடல்ட்டுக்கு 135 pounds அண்டு இருக்குது. இந்த டிஸ்னிலேண்டில் வந்து புதுசாக முதல்ல இருந்தது ஒன்று பெரிய டிஸ்னிலேண்டு, அது இல்லாமல் இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பாக்கையும் பார்க்கணுமெண்டா ஒரு சார்ஜ், ஒரு பாக்கை பார்க்கணுமெண்டா ஒரு சார்ஜ். இப்படி டிஃப்ரெண்ட்டான 2 charges இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எது வேணுமோ அந்த டிக்கெட்ஸை வாங்கி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் சின்ன பாக்குக்குள்ளே முதல்ல வர்றோம். பாருங்கள், ரெண்டு பாக்கையும் பார்க்கணும் வேண்டாலும் அதுக்கும் 178 pounds நினைக்கிறேன். அது ரெண்டுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ணலாம். நேரடியாக வந்து வாங்க நேரத்தில் சில நேரத்தில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வர்றது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் உள்ளே போகிறதுக்காக வர்றோம். அந்த என்ட்ரன்ஸில் வந்து நல்ல வடிவான கடைகள் எல்லாம் போட்டு நல்ல பியூட்டிஃபுல்லாக அதை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. வெரி லைட்டாக அந்த இடத்த தாண்டி உள்ளுக்குள்ளே வரோம். இது ஸ்மாலாக இருக்கிற அந்த பார்க், இது வெரி பிக் பார்க்குக்கு நாங்கள் இன்னும் போகையில் முதல்ல இந்த பார்க்கை பார்த்துட்டு போகமெண்டு வர்றோம். பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன பிள்ளை அதுக்குள்ளே போய்கொண்டே இருக்கும். நிறைய சின்ன பிள்ளைகள் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நல்லபடியாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்து அந்த மிக்கி மவுஸ், மினி, அதாவது வால்ட் டிஸ்னியோட ஒவ்வொரு ஒரு கேரக்டர்ஸ் அவங்க தான் எல்லா இடத்துலையும் பலூன்ஸாவோ எப்படியோ அவங்க அதுக்குள்ளே எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சி வேர்ல்டு. அண்டு இந்த சி வேர்ல்டு வந்து அதாவது டேர்ட்டில் மாதிரி ஷேப்பில் போட்ஸ் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷோ ஷாக்கோ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. டேர்ட்டில் மாதிரி ஷேப்பில் போட் மாதிரி செஞ்சு அது வாட்டரில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கால பக்கம் வந்திருக்கிறோம் பாருங்கள். அந்த சின்ன பாக்கை முதல்ல பார்த்துட்டு அடுத்த பாக்குக்கு போவோம்ன்ற ஒரு ஐடியாவில் இந்த பாக்கை முதல்ல வியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் என்னென்ன ரைடு இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து கொண்டு வர்றேன். என்னடா அந்த ஃபுல்லாக எடுத்த வீடியோ வந்து வெரி லாங்காக போயிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாமேண்டு. இதை பாருங்கள், இது கியூவில் நிற்கிறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய கியூ நிற்கும். டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கு 32. இப்போ நல்ல வெயிலாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து ஐஸ்கிரீம் அண்ட் ஓட்டை ஜூஸ் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு ஷாப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே வர்றோம். பாருங்கள், மக்கள் வந்து நிறைய இன்றைக்கு வீக்கெண்டுன்றதுனால நிறைய. இது உள்ளே வந்துருக்கோம் பாருங்கள். இது வந்து எப்படின்னா ஓ டிஸ்னி கேரக்டர்ஸை வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி டீச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வெறும் சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்லேருந்து எப்படி மிக்கி மவுஸ் எல்லாம் எப்படி கிறது. அண்டு இங்கால பக்கம் பாருங்கள், மிக்கி மவுஸோட அலிஸ்பேன். ஒரு அலிஸ்பேன் வந்து 20 pounds. அது இங்கே எல்லாமே வந்து மிக்கி மினி இவங்களோட அந்த ஓ டிஸ்னி கேரக்டர்ஸ் இருக்கிறனால எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் இங்காலையும் வந்து வால்ட் டிஸ்னியோட ஒரு ஸ்டுடியோ, இது வந்து அலாடின் மாதிரி செஞ்சு அது ரைடில் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சரியான அட்ராக்ஷனாக இருக்குது. ஃபுல்லாக சின்ன பிள்ளைகள் தான் அந்த இடத்துக்குள்ளே நின்று கொண்டுருக்குறாங்க. பெரியாக்களும் அப்பா அம்மாவும் கூட அவங்களோட கூட துணைக்கு வந்து கொண்டுருக்குறாங்க. நாங்கள் அந்த ரைடையும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கொண்டு நிற்கிறோம் பாருங்கள். அதிலேருந்து மற்ற ரைடுக்கு போகணும். அதுங்களா அலாவுடின் மாதிரியே மேலேயும் செஞ்சு வச்சுருக்குறாங்க.
ஓகே, இங்கால பக்கம் ஒரு தடவை போவோம் பார்ப்போமாங்க. இது நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறீங்களா? சரியான வெயிலானா அந்த வெயில கூட ஒருத்தருமே வந்து மைண்ட் பண்ண இல்லை. எல்லாரும் வந்து பெரியாக்களே சின்ன பிள்ளைகளாக மாறி தான் அதுக்குள்ளே நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டால் அந்த ஒரு டிக்கெட்டில் ஒரு பார்க்க பார்க்கலாம். அதனால் நீங்கள் வால்ட் டிஸ்னி இந்த டிஸ்னிலேண்டுக்கு வந்தீங்கன்னா வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அதில் நீங்கள் பிக் பார்க்க மட்டும் பார்க்கலாம். இதுதான் வால்ட் டிஸ்னியோட ஸ்டாச்சு, தெரியுதா உங்களுக்கு? அவர் தன்னுடைய கேரக்டரான மிக்கியோட அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று அதில் செஞ்சு வச்சு ஃபுல்லாக அதை ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஷாப், ஒன்று ஒரு பெரிய ஷாப். இந்த இயர் வந்து வால்ட் டிஸ்னி 30 இயர்ஸ், 30 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பர்பிள் கலர் அந்த எல்லா செலிப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது. 30 வருஷம் போயிடுச்சு இந்த டிஸ்னிலேண்ட் அவங்க கட்டி. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸ், அதை மிக்கி, மினி, ப்ளூட்டோ இந்த மாதிரி இவங்களோட அந்த கேரக்டர்ஸில் எல்லா தொப்பிகள், அலிஸ் பேண்டுகள் எல்லாம் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நல்ல க்யூட்டாக நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஒரு பெரிய ஷாப் இது. அந்த ஷாப்பை அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ பண்ணுவோம்ட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்திருக்கிறேன் பாருங்கள். பீப்புள் வெரி பிஸியாக நின்று அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தான் நிற்கிறாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்கும். ஒவ்வொரு ஒரு சாமான்களும் நல்ல வடிவாக வச்சுருக்காங்க. கப்ஸ், மக் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கப் வந்து 25 பவுன்ஸ். அது நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாப். இந்த ஷாப்பையும் பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் வர்றோம். இந்த பர்பிள் கலர் அதில் அந்த 30 என்று போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து டிஸ்னிலேண்ட் உருவாகி 30 என்றது அப்படியே சிம்பாலிக்காக அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கடைக்குள்ளே. அதுக்குள்ளே அந்த நல்ல சாங், அந்த மிக்கி மாஸ், மினி இவங்களோட அந்த கதைகள், அந்த சாங் இதுகளை எல்லாம் போட்டு அந்த கடைக்குள்ளே நிற்கிறனுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோதான் பெரியவங்களாக நாங்கள் இருந்தாலும் அந்த மிக்கி மாஸ், மினி எல்லாம் பார்த்தோன்னே நாங்களும் சின்ன பிள்ளைகளாகிடுறோம் என்ன. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அதை பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்கள். அந்த டோல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாமே அந்த சின்னாக்களுடைய விளையாட்டு சாங்களோட ரிலேட்டடாக தான் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் அடுத்த பெரிய பார்க்குக்கு வந்திருக்கிறோம். அது முன்னால் நல்ல வடிவாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த ஃபவுண்டன் எல்லாம் வச்சு அது அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. ஃப்ளவர்ஸ் சுற்றிலும் அப்படியே ஃப்ளவர்ஸ். அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிற நேரம் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே டிக்கெட்டில் வந்து நீங்கள் பெரிய பார்க்க மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சின்ன பார்க்கில் வந்து ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இல்லைங்க. இப்போ தான் அதை டெவலப் பண்ணி கொண்டிருக்குறாங்க நினைக்கிறோம். ஒருவேளை க்ரௌட் பீப்புள் கூடன்றதுனால ரெண்டாக பிரித்து பீப்புளாக விட வேணுமென்ற ஒரு ஐடியாவிலே என்னவோ அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பார்க்க எடுத்து பாருங்க. அந்த மிக்கி மின்னியாக்களோட அந்த ஃபேஸ் அதை அப்படியே வச்சு அந்த புஷஸ் மாதிரி அந்த ஃப்ளவர்ஸால் அப்படியே வளர்த்து கொண்டிருக்குறாங்க பாருங்க. ஒரு 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 தடவை தான் என்ட்ரன்ஸ் ஆகலாம் ஒரு பார்க்குக்குள்ளே. அதனால் நீங்கள் எடுக்கிற டிக்கெட்டை வந்து பெரிய பார்க்குக்குள்ளேயே கேர்ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா சின்ன பார்க்குக்கு போக தேவையில்ல. அங்கே ஒன்றுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கே இதுக்குள்ளே தான் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் பர்பிள் கலரில் 30 என்று போட்டிருக்கு பார்த்தீங்களா. 30 வருஷம் முடிஞ்சுன்றதை காட்டுறாங்க அதில். அதுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகி போய்கொண்டிருக்கிறான்.
எல்லா இடம் பார்த்தாலும் மக்கள் தான். ஒரு ஒரு ரைடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரைடுக்கு போய் கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதுக்குள்ளே வந்து நல்ல வடிவாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்து அங்கே ஒரு கேசல், அதுக்குள்ளே போக போகிறோம் பாருங்க. ஒரு கோட்டு என்ன, அந்த கோட்டைக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த என்னென்னு சொல்கிற மெட்டல், அதில் அந்த ஃப்ளவர்ஸை நல்லா பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக செஞ்சு வச்சு அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். பீப்புள் வந்து போய் பார்த்துட்டு மற்ற பக்கத்தாலேயும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் உள்ளுக்குள்ளே போகிறோம். போகிற நேரத்தில் பாருங்க, எல்லோரும் எப்படி உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் அவங்களோட சேர்ந்து அப்படியே போகிறோம். எங்கால பக்கத்தில் ஒரு தண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே ஃபுல்லாக அந்த கோட்டையை சுற்றி வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம், இந்த ஹீட் சுற்றியான ஹீட். இன்றைக்கு இங்கே மிக்கி மவுஸோட ஹவுஸ், இந்த ஹவுஸுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா, மிக்கி மவுஸ் என்னோட கூட டான்ஸ் ஆட வேணுமாமன்னு சொல்லி டான்ஸ் ஆடி இருக்கிறார் பார்த்தீங்களா. அதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படி இங்கால பக்கமாக வர்றோம். இங்கால ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதுக்குள்ளே ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது, ஒரு கேவ் மாதிரி செஞ்சு, அந்த கேவுக்குள்ளே ஒரு ஐலண்ட் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதையும் போய் ஒரு தடவை பார்க்குறோம். ஒவ்வொரு ஒரு ரைடு இருக்குது, ஒவ்வொரு ஒரு பிளேஸ். நான் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு மேப்பையும் ஒரு தடவை போடுகிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பாட்டு கடைகள் ஷாப்புகள் எல்லாம் இந்த சைடில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஒரு இடத்தையும் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஒவ்வொரு ஒரு இடத்தையும் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ அந்த மேப்பை போடுற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கொள்ளலாம், என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இது வந்து எல்லா மக்களும் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய மேசிவ் க்ரௌட் இது பார்த்தீங்களா. என்னத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா அவங்களுக்கு? மிக்கி மவுஸ், மினி, புளுட்டோ, இப்படி அந்த வால்ட் டிஸ்னியோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஊர்வலமாக வரப்போகிறாங்க. அதுக்காக தான் இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டும் இருக்கிறாங்க. என்னென்னா, மாஸ்க்கை போட்டுக்கொள்ளுங்க, கொரோனா வைரஸ் நீங்கள் உங்களையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்ட்டு. பட் பீப்புள் தே டோன்ட் கேர், அவங்க ஒன்றுமே கண்டுகொள்ளலை. எல்லாருமே வந்து எங்கே மிக்கி மவுஸ் வருது, எங்கே மின்னி வருதுன்ட்டு தான் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், வர்றாங்களான்னு பார்ப்போம். இருங்க, ஒரு பெரிய ஊர்வலம் கொண்டு வர போதுன்னு இருக்காங்க. சரியாக ஈவினிங் 5:30 இந்த பெரிய ஒரு ஊர்வலம் வரும். அதுதான் நாங்கள் லாஸ்ட் என்டர்டெயினாக இருக்குது. லாஸ்ட்டாக வர்ற ஊர்வலம் 5:30, ஈவினிங் 5:30 வரும். அதுக்கு பிறகு அங்கேருந்து பீப்புள் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் 11:00 வரைக்கும் அங்கே டிஸ்னிலேண்ட் வந்து திறந்துருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இனஃபாக இருக்குமா நினைக்கிறேன்டா. நீங்கள் சின்ன பிள்ளைகளோட வந்து இங்கே வர வேணும், என்டர்டெயின் பண்ண வேணும்ட்டு நினச்சிங்கண்டா. ஆனால் டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் விலை கூட, ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் சீப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன், டிஸ்கவுண்ட்ஸ் வரும். இங்கே பாருங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க.
டக்தான் முன்னுக்கு ரெண்டு அடி கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஒரு இதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அது நேரடியாக பார்க்குற நேரத்தில் அது இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பின்னால் இருக்கிறார் பாருங்க, புல்லுட்டோ இருந்து ஆடி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு பின்னால் ஒவ்வொருத்தர் பீப்புளும் கூட அப்படியே நடந்து வந்து கொண்டு ஆடி கொண்டும் இருக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொன்ற ஒன்றா அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே அலையும் பாருங்க, சின்ன பேரட் ஒன்று வருது. அது மேலே யார் நிற்கிறாங்க பாருங்க. வாவ், டக் மேலே நிற்குது பார்த்தீங்களா. இது மக்கள் எல்லாரும் டான்ஸ் ஆகி போடிக்கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து நல்ல பாட்டுகளை இந்த நேரத்தில் போட்டு விடுவாங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக வருது போல இருக்கு. அதுக்குள்ளே நல்லபடியான கேர்ள்ஸ் வெளிக்கிட்டு ரெண்டு அதுவும் அவங்களும் அடிக்கணும். ஓ, மிக்கி மவுஸ் அண்ட் மினி நிற்கிறாங்க, ரெண்டு பேர் நிற்கிறாங்க அதுக்குள்ள. அவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா. டிஸ்னிலேண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரணும் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, லண்டன்லேருந்து நீங்கள் கதினோடி இல்லாடி கதி லியோன் என்ற ஸ்டேஷனுக்கு வந்து, அங்கேருந்து இந்த மான்லாவில் என்ற இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டிஸ்னிலேண்டுக்கு வரலாம். இவங்களுடைய இந்த ப்ரொசஷனுக்கு பின்னால் பாருங்கள், அத்தனை மக்களும் ஒரே அடியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இதோடு நாங்கள் இந்த ப்ளாகை முடிக்கிறோம். அடுத்த ப்ளாகில் நாங்கள் திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தட், குட் பை.